ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற சம் என்னென்னா புதிர் கணக்குகள். இதை வந்து இங்கிலீஷில் பசில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. புதிர் கணக்குகள்னா என்னென்னா, ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ், ஒரு அஞ்சாறு பேர் வந்து வட்டத்தின் மையத்தை நோக்கி, இல்லாட்டி வெளிப்புறத்தை நோக்கி, இல்லாட்டினா ஒரு மேசையின் மீது ஒரு ஆறு பேர் இருக்காங்க. அப்போது ஏக்கு வலதுபுறம் இருக்கிறவங்க யார், டிக்கு இடதுபுறம் இருக்கிறவங்க யார், ஏக்கு டிக்கு இடையில் இருக்கிறவங்க யார், இந்த மாதிரி சம்ஸ்லாம் கேட்பாங்கல்ல, இதை தான் வந்து புதிர் கணக்குகள்னு சொல்லுவோம். இதில் சம்ஸ் மட்டும்தான் பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி தெரியும். டயக்ராம் மட்டும் கரெக்டாக போட்டுட்டு, கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி டயக்ராம் மட்டும் கரெக்டாக போட்டுட்டாலே நம்ம வந்து ஈஸியாக ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். எட்டு நண்பர்கள் வட்டமாக மையத்தை நோக்கி அமர்ந்துள்ளார்கள். அப்போது எட்டு பேர் வட்டமாக மையத்தை நோக்கி அமர்ந்திருக்காங்க. நோக்கினா இந்த டைரக்ஷன். ஓகேவா? இதில் பிங்கிறவங்க ஜிக்கும் டிக்கும் இடையில அமர்ந்திருக்காங்க. ஓகேவா? அப்போ பிங்கிறவங்க ஜிக்கும் டிக்கும் இடையில அமர்ந்துள்ளார்கள் அப்படின்னு எழுதிக்கலாம். ஹச்சுங்கிறவங்க பிக்கு இடதுபுறம் மூன்றாவதாக உள்ளார். அப்போ ஹச்சுங்கிறவங்க லெஃப்ட்னா இந்த மாதிரி கிளாக் வைஸ் தான் லெஃப்ட். ஓகேவா? பிக்கு மூன்றாவதாக 1, 2, 3 இந்த பிளேஸில் ஹச் இருக்காங்க. இந்த ஹச்சுங்கிறவங்க ஏக்கு வலதுபுறம் இரண்டாவதாக உள்ளார். அப்போ ஏ எங்கே வரும்னு தெரியாது, ஆனால் ஹச்சு தெரியும்ல. அப்போ ஹச்சுக்கு லெஃப்ட் சைடில் தான் ஏ இருப்பாங்க. அப்போ இங்கே ஏ போட்டோம்னா கரெக்டாக ஏக்கு வலதுபுறம் தான் ஹச் இருக்காங்க. ஓகேவா? சி வந்து ஏக்கு ஜிக்கும் நடுவில் இருக்காங்க. அப்போ சி வந்து ஏக்கும் ஜிக்கும் நடுவில் இருக்காங்க. பிஇ எதிரும் புதிருமாக இல்லை. அப்போ பிக்கு ஆப்போசிட்டில் இ வராது. அப்போ கண்டிப்பாக இங்கே என்ன வரும்னா எஃப் தான் வரும். அப்போ இ வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்துடும். ஓகேவா? கீழ் காண்பவற்றுள் எது வந்து தவறானதுன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், சி என்பவர் டிக்கு வலதுபுறம் மூன்றாவதாக உள்ளார். சிங்கிறவங்க டிக்கு வலதுபுறம் 1, 2, 3 தேர்டாக தான் இருக்காங்க, கரெக்ட். ஏ என்பவர் சிஎஃப்க்கு இடையில் இருக்காங்க. ஏங்கிறவங்க சிக்கும் எஃப்க்கும் இடையில் இருக்காங்க, இதுவும் கரெக்டு தான். டிஏ எதிரும் புதிருமாக உள்ளாங்க. டியும் ஏவும் ஆப்போசிட்டில் தான் இருக்காங்க. அப்போ அதுவும் கரெக்டு தான். இ என்பவர் எஃப்டிக்கு இடையே உள்ளார். இ என்பவங்க எஃப்க்கும் டிக்கும் இடையில இல்லை, ஹச்சுக்கும் டிக்கும் இடையில தான் இருக்காங்க. அப்போ ஆன்சர் 4 தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? செகண்ட் சம் பாருங்கள். ஐந்து நண்பர்கள் வட்டமாக மையத்தை நோக்கி அமர்ந்துள்ளார். இது மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, மையத்தை நோக்கி இல்லை, வெளிப்புறத்தை நோக்கி. ஓகேவா? இங்கே ஆர் என்பவர் டீயின் இடதுபுறத்தில் உள்ளார். அப்போ ஆர்னா மேலே பாருங்கள், டீக்கு இடதுபுறத்தில். அப்போ டீக்கு லெஃப்ட் சைட் நான் சொன்னேன்ல, சர்க்கிளில் மையத்தை நோக்கினா கிளாக் வைஸில் லெஃப்ட் வரும். இப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா ஆன்டி கிளாக் வைஸில் தான் இது வந்திருக்கு. ஓகேவா? அப்போது ஆர் என்பவர் டீயின் லெஃப்ட் சைடில் இருக்கார், அது ஓகே. பி என்பவர் எஸ்ஸுக்கும் டீக்கும் நடுவில் உள்ளார். அப்படின்னா பி என்பவர் பிங்கிறவர் வந்து பார்த்தோம்னா எஸ்ஸுக்கும் டீக்கும் நடுவில் தான் இருக்கார். ஓகேவா? அதை போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எனவே ஆரின் இடதுபுறத்தில் இருக்கிறவங்க யார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே கியூங்கிறவங்க இங்கே தான் வருவாங்க. ஏன்னா நம்ம கொடுத்துருக்க க்வெஸ்சன்ஸ் வச்சு பார்த்தா எல்லாத்தையும் பண்ணிட்டோம், கியூ மட்டும்தான் பேலன்ஸ் இருக்காங்க. ஸோ கியூ அங்கே போட்டு க்வெஸ்சனில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஆரின் இடதுபுறத்தில் இருக்கிறவங்க யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ ஆருடைய லெஃப்ட் சைடில், ஆருக்கு லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தோன்னா யார் இருக்காங்கன்னா கியூ இருக்காங்க. அப்போ கியூன்றது தான் ஆன்சர். தேர்ட் சம் பாருங்கள். ஏழு குழந்தைகள் வரிசையில் நிற்கப்பட்டுள்ளன. ஓகேவா? இப்போ ஏழு குழந்தைங்க இருக்காங்க, அவங்க வந்து வரிசையாக நின்றுட்டுருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ஜி பக்கத்தில் கம்மா இருக்குன்னா ஜிங்கிறவங்க வந்து பார்த்தோம்னா டிக்கு வலதுபுறத்திலும் பிக்கு இடதுபுறத்திலும் உள்ளார் அப்படின்ட்டு மீன் பண்ணிக்கணும். ஓகேவா? அப்போது ஜிங்கிறவங்க டிக்கு வலதுபுறத்திலும் பிக்கு இடதுபுறத்திலும் உள்ளார். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஏங்கிறவங்க சியின் வலதுபுறத்தில் இருக்காங்க. அப்போது சி ஏங்கிறவங்க சிக்கு வலதுபுறத்தில் இருக்காங்க, ஆனால் இது எங்கே வரும்னு நமக்கு தெரில. ஸோ தனியாக போட்டுப்போம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ஏக்கும் டிக்கும் இடையே ஒரு குழந்தை உள்ளது. அப்போது டி இங்கே இருக்குது, ஒரு குழந்தைன்றதுனால கண்டிப்பாக ஏ வந்து இங்கே தான் வரும். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல சி வந்துடும். ஏக்கும் டிக்கும் நடுவில் ஒரு குழந்தை இருக்கும், அது என்னன்னு நமக்கு தெரியல, பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஈக்கும் பிக்கும் இடையே ரெண்டு குழந்தைங்க. அப்போது ஈக்கும் பிக்கும், இ வந்து பார்த்தோன்னா பி இங்கே இருக்குது, அப்போது ரெண்டு குழந்தைகள்னால் இங்கே ரெண்டு குழந்தைகள் இருக்குது. இங்கே நம்ம என்னன்னு தெரியல, அப்போது இதுதான் வந்து பார்த்தோம்னா இ. அப்போது இவங்க ஈக்கும் பிக்கும் இடையே ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க. டிக்கும் எஃப்க்கும் இடையில ரெண்டு குழந்தைங்க. அப்போது டி எஃப் வந்து கண்டிப்பாக இங்கே போட்டால் மட்டும்தான் டிக்கும் எஃப்க்கும் இடையில ரெண்டு குழந்தைங்க இருப்பாங்கன்னு அர்த்தம். ஓகேவா? இந்த டயக்ராம் தான் கீழே போட்டிருக்காங்க, கரெக்டாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, வலதுபுறத்தில் கடைசியில் உள்ள குழந்தை எழுது. ரைட்னா நமக்கு எது ரைட்டோ அதுதான் க்வெஸ்சன்லேயும் ரைட்டு. ஓகேவா? அப்போ இந்த பக்கம் தான் ரைட்டு, இந்த பக்கம் தான் லெஃப்ட்டு. ஓகேவா? வலதுபுறத்தில் கடைசியில் என்ன குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எஃப். அப்போ எஃப் தான் வலதுபுறத்தில் இருக்குது. அப்போ அதுதான் ஆன்சர். சரியாக நடுவில் உள்ளது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்படி ஒன்று ஒன்றா கேன்சல் பண்ணோன்னா இங்கே நடுவில் என்ன இருக்குது, டி தான் இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து டி. இடதுபுற கோடியில் உள்ளது யார், அப்போ
எட்ஜ் லெஃப்ட்டில் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சி தான் இருக்காங்க. அப்போ ஆன்சர் வந்து சி, அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த்து சம் பார்த்தோம்னா ABCDEF அப்படிங்கிற ஆறு பேர் ஒரு இடத்துல இருக்காங்க, ஓகேவா. ஏவும் பியும் சென்னையை சேர்ந்தவங்க, மற்றவங்க எல்லாம் மதுரையை சேர்ந்தவங்க. அப்போ ஏவும் பியும் சென்னையை சேர்ந்தவங்கன்னா மற்றவங்களாம் யார் யார்? CDEF இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மதுரையை சேர்ந்தவங்க, ஓகேவா. அப்போது டியும் எஃப்பும் உயரமானவங்க, மற்றவங்கன்னா யார் யார் வருவாங்க? ஏ டியும் எஃப்பும் உயரமானவங்கன்னா மீதி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தோம்னா குள்ளமானவங்க அப்படின்னு வருவாங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஏசிடி கண்ணாடி அணிந்தவங்க. அப்போது ஏவும் சியும் டியும் கண்ணாடி அணிந்தவங்கன்னா பியும் இயும் எஃப்பும் கண்ணாடி அணியாதவர்கள். இதெல்லாம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு தனித்தனியாக எடுத்து எழுதி வச்சுக்கணும். எழுதிட்டு நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா கண்ணாடி அணியாதவர் மற்றும் குள்ளமானவர் யார் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சோம்ல, கண்ணாடி அணியாதவங்க யார்? பிஇஎஃப். குள்ளமானவங்க வந்து பார்த்தோம்னா ஏபிசிஇ. அப்போது ரெண்டுக்கும் காமனாக மற்றும்னு தானே கேட்டிருக்காங்க, அப்போ ரெண்டுக்கும் காமனாக இருக்கிறவங்க தான் நம்ம வந்து இங்கே எழுத முடியும். ரெண்டுக்கும் காமனாக யார் இருக்காங்க? பியும் இயும் தான் இருக்காங்க. ஸோ அப்போ ஆன்சர் வந்து பார்த்தோம்னா பி அண்ட் இ, இதுதான் வரும். செகண்ட் க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்காங்கன்னா மதுரையைச் சேர்ந்தவர் கண்ணாடியை அணியாதவர் மற்றும் குள்ளமானவர், ஓகேவா. நம்ம ஏற்கனவே ஃபைண்ட் அவுட் பண்ணோம்ல மதுரையை சேர்ந்தவங்க யார்? ஏபி சென்னை. அப்போ அவங்கள தவிர மதுரை எல்லாரும் மதுரைனா சிடிஇஎஃப் மதுரையை சேர்ந்தவங்க. கண்ணாடி அணியாதவங்க வந்து பார்த்தோம்னா பிஇஎஃப். குள்ளமானவங்க ஏபிசிஇ. அப்போ மூணுத்துக்குமே காமனாக இருக்கிறவங்க தான் வந்து பார்த்தோம்னா நமக்கு இதில் ஆன்சராக வருவாங்க. அப்போ மூணுத்துக்குமே காமனாக சி இருக்கா? இல்லை, இ மட்டும்தான் மூணுத்துக்கும் காமனாக இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தோம்னா ஈன்றது தான். நெக்ஸ்ட்டு சென்னையை சேர்ந்தவங்க, குள்ளமானவங்க, அப்புறம் கண்ணாடி அணிஞ்சவங்க, இவங்க எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அங்கே வந்து யாருன்னு கேட்டிருந்தாங்க, இங்கெல்லாம் எத்தனை பேருன்னு கேட்டிருக்காங்க. சென்னையை சேர்ந்தவங்க ஏவும் பியும், கண்ணாடி அணிஞ்சவங்க ஏபிசிஇ. அப்போது இங்கே மற்றும் அப்படின்னா ரெண்டுத்துக்கும் காமனானது குள்ளமானவர்களும் கொடுத்துருக்காங்க. அப்போ குள்ளமானவர்கள் ஏபிசிஇ, கண்ணாடி அணிந்தவர்கள் ஏசிடி. அப்போது மூணுத்துக்கு காமனாக எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்தா ஏ மட்டும்தான் மூணுத்துக்கு காமனாக இருக்குது. அப்போ மூன்றிலும் வருபவர் ஏ. ஏன்றது ஆப்ஷனாக போடக்கூடாது, ஒருத்தர் எத்தனை பேருன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஒன்றுன்ற நம்பரை தான் ஆன்சராக போடணும், ஓகேவா. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து க்வெஸ்சன் பாருங்கள். ரீமாவும் பிரேமாவும் நாட்டியத்திலும் சங்கீதத்திலும் சிறந்தவர்கள், மோனியும் பிரேமாவும் சங்கீதத்திலும் வரைகலையிலும் சிறந்தவர்கள். இந்த மாதிரி நிறைய மெம்பர்ஸ் ப்ளஸ் நிறைய ஈவெண்ட்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கணும். மொத்தம் இதில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்தோம்னா 1, 2, 3, 4 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ 4 பேர்த்தோட பேரும் இங்கே எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு இதில் வந்து எத்தனை கலை இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா நாட்டியம், சங்கீதம், வரைகலை, பேச்சுக்கலை இப்படின்னு 4 இருக்குது. ஸோ அதனாலேயே நம்ம வந்து மேலே டேபிளர் காலம் மாதிரி பொறுத்துக்கணும், ஓகேவா. இப்போ ரீமாவும் பிரேமாவும் நாட்டியம் சங்கீதம் ரெண்டுலேயுமே சிறந்தவங்க அப்படின்னா ரீமா பிரேமா ரெண்டுத்துக்கும் நாட்டியத்துக்கும் சங்கீதத்துக்கும் ரெண்டு பேத்துக்குமே டிக் போட்டுக்கணும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? மோனியும் பிரேமாவும் சங்கீதத்திலும் வரைகலையிலும் சிறந்தவர்கள் அப்படின்னா மோனியும் பிரேமாவும் சங்கீதம் வரைகலை, மோனி பிரேமா ரெண்டுலையுமே சிறந்தவங்கன்னு போட்டுக்கணும். ரீமாவும் நேஹாவும் பேச்சுக்கலையிலும் நாட்டியத்திலும் சிறந்தவர்கள் அப்படின்னா ரீமா பிரேமா ரெண்டு பேரும் நாட்டியத்திலையும் சிறந்தவங்களாக இருக்காங்க, பேச்சுக்கலையிலையும் சிறந்தவங்களாக இருக்காங்க அப்படின்னு ரீமாவும் நேஹாவும் ரெண்டுலையுமே சிறந்தவங்க அப்படின்னு சொல்லி போட்டுக்கணும், ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நேஹாவும் மோனியும் வரைகலையிலும் பேச்சுக்கலையிலும் சிறந்தவர்கள் அப்படின்னா நேஹா மோனி இவங்க ரெண்டு பேரும் வரைகலையிலையும் சிறந்தவங்க, பேச்சுக்கலையிலையும் சிறந்தவங்க. க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்காங்கன்னா நாட்டியம், வரைகலை, பேச்சுக்கலை மூன்றிலும் சிறந்தவர்கள் யார் அப்படின்னா அப்படியே வரிசையை பார்த்துட்டு வாங்க. நாட்டியம், வரைகலை, பேச்சுக்கலை இது மூணுலேயும் சிறந்தவங்க யார்? அதாவது நாட்டியம், வரைகலை, பேச்சுக்கலை இது மூணுலேயும் சிறந்தவங்க யாருன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இது மூணுக்குமே யார் டிக் வந்திருக்கு காமனாக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நேஹா தான். நேகா தான் நாட்டியம், வரைகலை, பேச்சுக்கலை மூணுலேயுமே வந்திருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, நேகான்றது தான், ஓகேவா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி மெத்தட்ஸ்லலாம் வந்து பசில் சம் கேட்பாங்க. நம்ம நிறைய வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்மளால் ஈஸியாக அதில் வந்து ஸ்கோர் பண்ண முடியும், ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.